டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அருமையான பொழுதிலே உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் நீ வாழலாம். அப்போ ஒரு சிறந்த மனிதன் என்று சொன்னால் முதலாவது அவர் தன்னை அறிய வேண்டும். அவர் எவ்வாறு தன்னை அறிதல்? அவன் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், உங்களை நீங்கள் அறிய வேணும் என்று சொன்னால் உங்களுடைய சுயத்தை அறிய வேண்டும். நீ யார், நீ என்ன வேலை செய்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உன்னுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும், அதற்குள்ள உன்னுடைய சுய ஒழுக்கம் என்ன, எல்லாரும் திரும்ப திரும்ப தான் கேட்குறார்கள். அப்போ என்னால் இந்த உலகத்தில் அல்லது இந்த குடும்பத்தில் அல்லது வேலைத்தலத்தில் நிற்க முடியவில்லை, ஆகவே தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். தன்னம்பிக்கை இருந்தால் சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம். சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். எல்லா மனிதர்களிடமும் தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆக அந்த தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு உங்களுடைய சுய கௌரவத்தை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். ரைட், அதை கொண்டு பாருங்க. சொல்கிறார்கள், அன்பு, மரியாதை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பவற்றை வெளிப்படுத்தவன் ஏனையவரோடும் யதார்த்தமான இலக்குகளை வைக்கணும். பொருத்தமில்லாத பெரிய இலக்குகளை வைக்காங்க. எளிமையான இது நான் அடைய முடியுமா, ஓகே. அப்போ நீங்கள் சில நேரம் தவறு செய்வீங்க, நாங்களும் தவறு செய்கிறோம். அந்த தவறை மன்னித்து ஓ ரைட் இதுக்களால் போகணும். ஏனையவர் தவறு செய்தாலும் கொஞ்சம் மன்னித்து இடம் கொடுக்கணும். சில தவறுகள் மன்னிக்க முடியாதவையாக இருக்கும். அப்போ இதை பாருங்க, அதை விட்டு கொடுத்தல், அப்புறம் அவருக்கு புத்திமதி சொல்லுதல். அப்போ தவறு தானே பாடங்கள். அப்போ நான் எங்களுடைய தோல்விகள் தான் நாங்கள் கற்கின்றோம், வெற்றிகளை கற்க மாட்டோம். தோல்வி தான் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகின்றது. ஆகவே அதை ஏற்று அந்த பாடத்தை கற்று அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக வேண்டும். அடுத்தது எங்களுடைய தனித்துவத்தை, நாங்கள் ஒருவேளை வெற்றினா எங்களை நாங்கள் பாராட்டுதல், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, அப்போ அதை போற்றவன். அப்போ எங்களுடைய சுய பாருங்க, உள்ளம் மகிழ்ச்சியாக, நீ எது நினைக்கிறாயோ அது வாகிறாய். நல்லது, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அது காசு கொஞ்சமாக வந்தாலும் இன்னும் நான் உழைப்பேன். நல்லதை நினைக்க 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 நல்லா இருப்போம். கூடாத நினைக்க நினைக்க நினைக்க, முகமது அலி மிகப்பெரிய குத்துச்ச உலகத்தில் வீர, 32 வயசில் இறந்துட்டேன். குத்தி குத்தி 2-3 பேரை குத்தியே கொண்டுட்டேன். அப்போ என்னுடைய எதிரிகளை என்ன கொல்லுவாங்க 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 நினைச்சு நினைச்சே கொண்டுட்டாங்க. ஆனால் இன்றும் பாருங்க எங்கடே முதியவர்கள். நான் இந்த நெடுந்தீவுக்கு போயிருந்தேன், 97 வயது, 107 வயதில் நடந்து திரிஞ்சு சாப்பிட்டு தங்கட வேலையில் செய்கிறார்கள். அவர்கள் என்ன மனதை நினைக்கிறார்கள், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறேன், எனக்கு நல்ல பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்கள், எனக்கு ஒரு நல்ல சமூகம் இருக்கிறது. பாருங்கள் பாசிட்டிவ் திங்கிங், இது வயத்தில் நல்ல வாழ வைக்கும். ஆகவே நீங்கள் இந்த நேரான சிந்தனையை கடைபிடித்தீர்கள் என்றாலே நீங்கள் சிறந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ ஆரோக்கியமான உள்ளம், ஆரோக்கியமான உடல், பாருங்க இது மிக முக்கியமானது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் இருக்குது. இல்லையே ஃபிலோசஃபிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கை தத்துவத்தில் இருக்குது, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது. உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய செயற்பாடு, உங்களுடைய சேவை என்ற வகையில் தன்னம்பிக்கையை வளர்த்து உங்களுடைய சுய கௌரவத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.